வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக உயர் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 16. குடிப்பதற்கு நீர் வேண்டும், குடியிருக்க இடம் வேண்டும், புதைப்பதற்கு சுடுகாடு வேண்டும். ஆயிரம் ஆயிரமாக இந்த கோஷங்கள் வாணி சென்று முட்டுகிறது. சண்முகம் இதற்கு முன் பல பேரணிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பேரணியில் அவருடைய தலைமுறையைச் சேர்ந்தவர்களை அதிகம் தெரிகின்றனர். முதன் முதலில் அவர்கள் கிராமத்தில் இருந்து ஆட்சியாளரின் துணை கொண்டு அவர்களை அடக்க முயன்ற அமைப்பை எதிர்த்து 10 மைல் தொலைவு ஆண்களும் பெண்களுமாக டவுனுக்கு பேரணி வந்த நாள் அவருக்கு நினைவிருக்கிறது. அப்போது அரசியல் விடுதலை பெற்றிராத நாட்டின் குடிமக்கள் அவர்கள். அவருடைய வயது 18, மீசை அரும்பு, கிளர்ச்சி மிகுந்த பருவம். அடிமையாக இருப்பதுதான் நம் விதி என்று அழுத்தி கிடந்த மக்களை ஊரூராக சென்று, தாத்தா வாங்க, மாமா வாங்க, மாமி நீங்க வாங்க, அண்ணே அக்கா எல்லாரும் கலந்துக்கோங்க என்று உற்சாகத்துடன் திரட்டினான். இந்த இருட்டினாலும் பகையினாலும் உயிர் அச்சம் உறைந்ததில்லை. வாலிப தோழர்களின் அணியே வெளியூரில் இருந்து வந்த தலைவர்களை பூரிக்க செய்தது அந்நாளில். நாளை எண்ணி வட்டி வாங்கும் யமன்களை ஒழிப்போம், உழுபவனுக்கு உரிய பங்கை அமல்படுத்துங்கள், புரட்சி ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத் என்றெல்லாம் இவர்கள் முறை வைத்து கோஷமிட்டு கொண்டு வெள்ளமாய் பெருகி வந்தார்கள். இவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற வகையில் அந்த எழுச்சி அப்போது பொங்கி வந்திருந்தது. இப்போது அவருக்கு கோஷமிடவே வாய் அவ்வளவாக எழவில்லை. அப்போது இருந்த நம்பிக்கை ஒளி இப்போது குறைந்து விட்டது. அமல்படுத்து அமல்படுத்து, சட்ட கூலியை அமல்படுத்து, சட்டம் போட அப்போது போராட்டம், இப்போது சட்டம் போட்டு அமல்படுத்த போராட்டம். தங்கள் அணியில் 3 பெண்களில் கிட்டம்மாள் கட்டிக்கொண்ட தொண்டையை கிழித்து கொண்டு கூப்புகிறாள். மாதத்தன்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், தாக்காதே தாக்காதே, அரிசன மக்களை தாக்காதே. சுதந்திரம் வந்து 33 ஆண்டுகளாகியும் அரிசன மக்களுக்கு தனி தொகுதிகள், தனி அமைச்சரகங்கள் என்று சிறப்பு கண்காணிப்பு என்ற ஆடம்பரம் காட்டியிருப்பதுதான் பெரியதாக இருக்கிறது. வெயில் மிகவும் உக்கிரமாக தலையில் படிந்து நெற்றியில் வியர்வை வழிகிறது. துண்டை தலையில் போட்டுக் கொள்கிறார். விவசாய தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைந்த சட்டம் கொண்டு வா, பென்ஷன் வழங்கு, பென்ஷன் வழங்கு, கூலியோடு வார விடுமுறை, மருத்துவ வசதி எல்லாம் வழங்கு. சாலையோரங்களில், கடைகளில், வணிக நிறுவனங்களில் உள்ள மக்கள்கள், மனிதர்கள், நடைபாதையில் நடப்பவர்கள் இதை சிறப்பாக கவனிப்பதாகவே தெரியவில்லை. நேப்பியர் பூங்காவில் இருந்து ஊர்வலம் தொடர்ந்து வருகையில் போக்குவரத்து ஊர்திகளுக்குத்தான் பாதிப்பாக இருக்கிறது. என்ன ஊர்வலம், விலவாசியா இருக்கும், வேற என்ன, தினமும் ஒரு பேரணி, ஒரு ஊர்வலம். இல்லப்பா, விவசாய தொழிலாளர் சங்கம்னு போட்டிருக்கு. அது பச்சை கொடி இல்ல, இது சிவப்பு கொடியால இருக்கு. எல்லா தொழிலாளர் சங்கத்திலோ எல்லா வர்ணங்களிலும் கொடி இருக்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சு செஞ்சாலும் பலன் இருக்கும். ஒருத்தனை மத்தவன் கழுத்து பிடிக்கிறதையே குறியா இருந்தா என்னத்த நடக்கும்? இத்தனையும் சாதகமாக்கிக்கிட்டு மேல போறவன் போய்கிட்டே தானே இருக்கா. நடைபாதையில் இந்த பேச்சுக்களை செவியுறுத்துகிறார் சண்முகம். உரைக்கிறது. ஒரு இடத்தில் குளிக்க இறங்கும் கோலத்தில் தனது இளமை பொறிப்புகளை காட்டிக்கொண்டு ஒரு சினிமா நடிகையின் கட் அவுட் கண்ணை சிமிட்டி கொண்டு புன்னகை காட்டி, நீங்கள் எல்லாம் எங்க போறீங்க, இப்படி வாங்க என்று அழைக்கிறது. உர விலையை குறையுங்கள், உற்பத்தி செய்த நெல்லுக்கு கட்டுப்படியாகும் விலையை கொடுங்கள். கோஷமே இடறி விழுவது போல் இருக்கிறது. என்ன அளவுக்கு இப்படி பொம்பளை பொம்மைய வச்சிருக்கானுவன் தெரியல. தேரி கிட்டமா காரை துப்புகிறார். பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு காய்ந்து போன சாலைகளில் அத்தனை கால்களின், அத்தனை மக்களின் செழிப்பில்லாத அடிகளின் உயிர் துடி பேரியும் உணர்ச்சி பொடி பறக்கவில்லை. எனக்கு உணர்ச்சியே கிடையாது என்று கிடக்கிறது. இந்த பேரணி செலவு, உடற்பாடு எல்லாம் முன்னே நின்று வாழ்வின் நுண்டு முடிச்சக்களாய் அச்சுறுத்தும் பிரச்சனைகளை கரைக்க முடிய போகிறதா? மழைச்சாரல் ஓய்வதும் திடீரென்று வலுத்து தொடர்வதும் போன்று குரல்கள் தளர்ந்து ஓயும் சமயம் எங்கோ ஒரு தனி குரல் எழும்ப பலரும் அதை தொற்றுவதுமாக தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் கிராமங்களில் இருந்து வந்த மண்ணின் மைந்தர்களின் பேரணி சாலையில் வருகிறது. உயர்நீதிமன்றம் வரும்போதே காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர்.
தலைவர்கள் மட்டுமே அமைச்சரை சந்தித்து கோரிக்கை பத்திரங்களை அளிக்க அழைத்துச் செல்லப்படுகின்றனர். பேரணி சென்னை பட்டினம் போகிறோம், 4 நாட்கள் சம்பாத்தியம் போகும் என்று மிகப்பெரியதொரு உச்சக்கட்டத்தை எட்டியாயிற்று. அதிகாலையில் அவர்கள் குடுவாஞ்சேரிக்கு அருகில் வண்டியை நிறுத்தி காலை கடன்கள் முடித்து வந்தனர். இனி பகல் உணவு பொட்டலங்களை பெற்றுக்கொண்டு பசி அறிய பின் ஒரு சுற்று ஊரை பார்த்துவிட்டு இரவு 10 மணி அளவில் கிளம்ப வேண்டியதுதான். நான் கோபுவுக்கு கடிதாசி எழுதியிருக்கேன், இப்ப கிளம்பட்டுமா? விடைபெற நிற்கும் சண்முகத்தை பொன்னடியான் நிறுத்துகிறான். ஏன் காம்ரேட், இப்பதான் ஃபுட் பாக்கெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, சாப்பிட்டுட்டு வண்டியில இருங்க, எல்லாருடனும் ஒரு சுத்து சுத்திட்டு நீங்களும் வாங்க. சாயங்காலம் ஒரு 5 மணி போல தானே ஆபீஸ்ல இருந்து மகா வருவாரு, வண்டி அநேகமா விடிய காலமாதான் கிளம்போம், நீங்க இடம் சொல்லுங்க, வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சண்முகத்துக்கு இது ஓப்பாக இருக்கிறது. மகன் 1000 விளக்கு பின்னே ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருப்பதாக முகவரி கொடுத்திருக்கிறான். மாலை சுமார் 5 மணிக்கு அங்கு வந்து இறங்கும் சண்முகம் முடிந்தால் இரவே சங்க தலைமை அலுவலகத்தில் வந்து சேர்ந்து விடுவதாக சொல்லிவிட்டு விடைபெறுகிறார். அடுக்கு வீடுகளை சுற்றி கசகசவென்று இறைச்சல், அழுக்கும் புழுதியுமாக சிறுவர் சிறுமியர் இளைஞர் ஆடவர் பெண்டீர். தரையோடு இருக்கும் குழாயை சுற்றி மேலே பெயர்ந்து பொக்கையும் பொள்ளையும் நாற்றமும் பாசியுமாக பெண்டீர் கூச்சலும் வசியுமாக இருக்கிறது. கிராமத்திலும் இவை இருக்கின்றன, ஆனால் அங்கு இல்லாத கபடம் இங்கு வேரூண்டி இருக்கிறது போல் இருக்கிறது. படியேறி 3rd மாடிக்கு செல்ல வேண்டும் என்று கண்டு கொள்கிறார். படியேறும் போதே புதிய ஆள் என்பதை அவர் துண்டும் முகமும் காட்டிவிடுகின்றன. தலையை சொரிந்து கொண்டு அழுக்கு பனியனுடன் வரும் ஒரு பரட்டை இன்னொரு கையில் பிடித்த புகையுமாக பீதி துண்டுடன் ஆறுனா ஆறு பக்கம் இந்த என்று விசாரிக்கிறான். கோபாலனு கைத்தறி ஆபீஸ்ல வேலை பண்றாரு. யாரு? ஐயரு பொண்ணு கட்டியிருக்க. ஆமா, அவரு 8 மணிக்குதான் மேல இருந்து வருவாரு. வீட்டுல அது வந்திருக்க இன்னுமா தெரியல, போய் பாரு நைனா. இந்த கோட்டைக்குள் எவன் வந்தாலும் போனாலும் எனக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் என்பது போல் இருக்கிறது அவன் அனுமதி வழங்கும் பேச்சு. அவனுக்கு வேலையான பின் அவர் ஒரே ஒரு முறைதான் சென்னைக்கு அவனை பார்க்க வந்திருக்கிறார். அப்போதும் சங்க கூட்டத்திற்கு தான் வந்தார். அவனை 10 நிமிடம் பார்க்க முடிந்தது. புதிய மெருகும் கலையுமாக இருந்தான். அவருக்கு பெருமையாக இருந்தது. பிஏயில் ஒரு பகுதி அவன் தேறி இருக்கவில்லை, முடிஞ்சா அதையும் முடிச்சிடுறா என்றார். வேலை செய்து சம்பாதிப்பவன் என்று பணம் எதுவும் அவனாகவும் கொடுக்கவில்லை. இவருக்கும் கேட்க கூச்சமாக இருந்தது. பையன் ஆனாலும் அவன் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டபடியால் சட்டென்று அந்நியமாகிவிட்டார் போன்ற ஒரு பாவம் இவருக்குள் ஓங்கி இருப்பதுதான் காரணம். ஆனால் அவன் இவர் ஊரு திரும்புகையில் ஹோட்டலுக்கு கூட்டி சென்று உபச்சாரம் செய்து பிஸ்கோத் கேக்கும் கொடிமுந்திரி பழமும் வாங்கி கொடுத்தான். அம்சுவுக்கும் காந்திக்கும் கழுத்து மணி மாலையும் முடியில் வைத்துக் கொள்ளும் அலங்கார ஊசிகளும் வாங்கி கொடுத்தான். அதை தொடர்ந்து வந்ததுதான் திருமணச் செய்தி. தான் அங்கு சென்றிருக்கையில் அவன் அவளை சந்திக்க செய்து தம்மிடம் கேட்டிருக்கவில்லை என்ற மரியாதை குறைவு அவருள் குழுவாக குடையாமல் இல்லை. நான் வேறாகிவிட்டேன், என் வாழ்க்கை பற்றிய முடிவுகளை நானே எடுப்பேன் என்று சொல்லுவது போல் இருந்தது. பிறகு அவன் 1 மாசத்துக்கு முன்பு திருமணம் என்று புறப்பட்டு வந்து சண்டை கொடியை ஏற்றுவிட்டு சென்றிருக்கிறான். இவர் முன்னதாக கடிதம் எழுதி போட்டிருக்கிறார். அவன் வீட்டுக்கு முன்னதாகவே வந்திருக்கலாம் அல்லது வந்து விடுவான். அவர் கதவு எண்ணை பார்த்து கொண்டே வந்து தட்டுகிறார். அடுத்த பகுதியில் ஒரு பெண் வாயிற்படியில் டிரான்சிஸ்டரை பெரியதாக வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். அதில் வரும் பாட்டு ஒரே கத்தலாக இருக்கிறது. தனது தட்டல் உள்ளே இருக்கும் மருமகளுக்கு சிவியில் விழுமா என்ற ஐயத்துடன் சற்று ரேடியோவை நிறுத்து என்று சொல்லும் பாவனையில் பார்க்கிறார். ஆனால் அவளோ அதை பொருட்படுத்தாமல் வெளியே கைப்பிடி சுவரில் வைத்துவிட்டு சாய்ந்து நிற்கிறார். சினிமா பாட்டு புரிய தொடங்குகிறது. விஷமமான சொற்கள் காதல் பாட்டு. அவர் பலமாக அழுத்த குத்துவது போல் கதவை தட்டுகிறார். கதவு திறக்கப்படவில்லை, ஆனால் உள்ளிருந்து குரல் வருகிறது. 6, நான் சண்முகம், ஊர்ல இருந்து வந்திருக்கேன், கிளியந்துற. கதவு மறுகணம் தாழ்பால் விடுபட்டு திறந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் பொய்யாகிறது. அவர் இன்னைக்கு வர நேரமாவும், பெறவோ வாங்க. அவருக்கு நாகீரம் பற்றி உலர்ந்து போகிறது. நான் கோபுவின் அப்பாதான், கதவு திறங்க. ஆறா இருந்தாலும் அப்புறம் வாங்க. மனதோடு ஒரு வசை தெரித்து வெழுகிறது. நல்ல வேளையாக நாவில் குதிக்கவில்லை, விழுங்கிக் கொள்கிறார். உடல் முழுவதும் ஒரு சூடு பரவி குழம்புகிறது. ஆறா இருந்தாலும் அப்புறம் வாங்க. அவர் பெரியதாக கருதி பெருமை பொங்க தன் வியர்வையை தேய்த்து அவனுக்கு ஏற்றம் கண்டார்.
தாம் வருவதாக கடிதம் எழுதியிருந்தும் இவ்வாறு அவமானம் செய்திருக்கிறான். இந்த பெண் என்ன, படித்தவளா, நாகரிகம் தெரிஞ்சவளா? வந்தவர் புருஷனோட தகப்பன் என்று அறிவித்த பின்னரும் கதவை திறந்து பார்த்து பேச மாட்டாளா? வெளியில் டிரான்சிஸ்டரை வைத்துக் கொண்டு நோட்டம் பார்க்கும் பெண் ஒரு சொல் உதிக்கவில்லை. அவள் மீது கோபம் வருகிறது. பொட்டச்சிரிக்கிக, பல்ல இழுச்சு மயக்கி பெற்றவர்கள் பாசத்தையே துடைத்து விட செய்யும் சிறுக்கிகள், வாசலை நிற்க வைத்து கதவழிக்க சொல்லி அவமானம் செய்கிறான் துரோகி. கட்சி மாற்றலை காட்டிலும் படுபாதகமான துரோகம். பையில் இருக்கும் கதம்பமும் பழமும் அவரை பார்த்து நகைக்கின்றன. தாயிடம் 50 ரூபாய் வாங்கி சென்றிருக்கிறார். இவர் கையில் 10 ரூபாய் தான் இருக்கிறது. போகும்போது 10-20 வாங்கி செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார். சொந்த மகனிடமே அவமானப்பட்டு திரும்பி நடக்கையில் நெஞ்சு குலுங்குகிறது. வழி நிச்சயமாக தெரியாது. இருள் பரவி விட்ட நேரம். எல்லா சாலைகளும் குறுக்கு தெருக்களும் ஒரே மாதிரியாக தென்படுகின்றன. 8 பேரிடம் வழி கேட்டு அவருடைய வண்டியும் தோழர்களும் தங்கி இருக்கும் இடத்தை வந்து அடைகிறார். அதுக்குள்ள மகனை பார்த்துட்டு வந்துட்டியா? தங்கசாமி பீடி கங்கை தட்டி கொண்டு கேட்கிறான். இல்லைங்க, இந்த ஊர்ல எவனை கேட்டாலும் வழிய விவரமா சொல்ல மாட்டானுவ. அடுத்தாப்புல கொலை நடந்தா கூட பார்க்க மாட்டாங்கிறது சரியாதான் இருக்கு. அதுவும் இந்த ஊரு பொம்பளைங்க என்னமோ, நாம வெளியூர் ஆளுங்கன்னா அவங்கள கடிச்சு முழுங்கிடுவோம் போல, கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டாளுவ. காலமா ஆபீஸ் பக்கம் தான் பாக்கணும், பார்க்காம போக கூடாது. வண்டி காலமா எத்தனை மணிக்கு கிளம்போ? அதா இப்ப சில பேரு சினிமாவுக்கு போயிட்டாங்க, காலமா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். கொஞ்சம் நின்னீங்கன்னா அந்த பையன் 9 மணிக்கு ஆபீஸ் வந்துடுவான், பாத்துட்டு வாரேன். இல்ல நெருப்படியா போகணும்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 1.5 மணி நேரம் போதும்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போச்சு. சண்முகம் 8 மணிக்கு முன்பாகவே அவனுடைய அலுவலகத்திற்கு முன் வந்து காத்திருக்கிறார். இரவு முழுவதும் உறங்காத முகம் சோர்வில் அயர்ந்திருக்கிறது. அவன் பஸ்ஸை விட்டு இறங்கி வருவதை அவர் பார்த்து விடுகிறார். அவரை அங்கு அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை போலும். திடுக்கிட்டு பின் சமாளித்துக் கொள்கிறான். என்னப்பா, ராத்திரி திலகம் சொல்லுச்சு, நான் தான் காலம் கெட்டு கிடக்கு, தெரிஞ்சவங்க உறவுக்காரவங்க அது இதுன்னு சொல்லி கதவை தட்டுனா திறக்காதேன்னு சொல்லியிருந்தேன். இப்படித்தானே சொல்லிக்கிட்டு கொலைய பண்ணிடுறானுங்க இங்க? ஓ, பேரணிக்கு வந்தீங்களாப்பா? நேத்து ஸ்டாக் டேக்கிங் ஒரே வேலை, அப்புறம்தான் பேரணின்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. திலகம் சொன்னதும் அவளை நான் ரொம்ப கோச்சுக்கிட்டேன்ப்பா, ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்படியா, நான் உனக்கு லெட்டர் போட்டிருந்தேனே, வரல? லெட்டரா? ஒண்ணும் வரலையே. நானே நேத்து வாரப்ப பேரணிக்கு வர்றவங்க இங்க வந்து தங்கிட்டு போக கூடாதா, வித்தியாசமாவே நினைச்சுக்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டேன். நீ ஆபீஸ்லயே இருந்த? சரி, உன் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடிட்டா தெரியுமாடா? அன்னைக்கு நீ தானே கூட்டிட்டு வந்த அந்த துரோகி பயல. இவ காலம பொய்ய சொல்லிட்டு ஓடி போனா, வெளியில தலை காட்ட முடியல, உனக்கு தெரியுமாடா? அவன் திடுக்கிட்டு விடவில்லை. எங்கோ பார்க்கிறான். எனக்கு எப்படிப்பா தெரியும்? அவனா உதவி செய்யறன்னு வந்தான். சும்மா துரோகி துரோகின்னு சொல்றதுல என்னப்பா இருக்கு? இஷ்டப்பட்டு போயிருச்சுன்னா நல்லதுதான், சுகமா இருக்கும், சுகமா இருக்கும். அப்ப ஊர்ல உள்ள பொம்பளைகளை எல்லாம் அழிச்சான். அவன் மகன் எப்படி இருப்பான்? அவன் ஒழுங்கா வச்சிருக்கானோ, கூட்டி விட்டு சம்பாதிக்கிறானோ, ரத்தம் கொதிக்குதுடா எனக்கு. அப்பா அப்பா, இது என்னப்பா, இதெல்லாம் எங்க வச்சாப்பா பேசுவீங்க? மேனேஜர் வருவாருப்பா இப்ப, நீங்க அப்புறம் வாங்க. அப்புறம் வேற வந்து உன் வீட்டு வாசல்ல மானம் கட்டணுமா? அப்புறம் இப்புறம் எல்லாம் வேணாம், நீ இப்ப பணத்தை கொடு, நான் போறேன். ஏது பணம்? என்னடா ஏது நீ கேக்குற? உங்க அம்மா கிட்ட கொலையடிச்சு வாங்கிட்டு வந்திய 50 ரூபாய். அம்மா கிட்டயா? நானா? 50 ரூபாய நான் வாங்கிட்டு வந்தேனா? அவங்க கூலி பணம் கொடுத்தாங்க, வடிவுக்கிட்ட அப்பவே கொடுத்துட்டேன். அவன் கண்ட மணிக்கு பேசுனான், அதனால நீங்க வர்ற வரைக்கும் கூட நான் நிக்காம வந்துட்டேன். இப்ப நீங்க இப்படி ஒரு வழி போடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. சீச்சி, அட பாவி, உங்க அம்மாடாவ பெத்த தாயவே போய் பேசுறவளாக்கிட்டியே. என்னப்பா, கொஞ்சம் கூட ஒரு டீசன்சியே இல்லாம இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் வாரேன், வீட்டுக்கு போங்க, பேசிக்கலாம். அவன் விறுவிறுவென்று உள்ளே சென்று விடுகிறான். எரிமலை புகையாக குழம்புகிறது, கண்கள் சிவப்பாகின்றன. மிக பெரிய சென்னை பட்டினமும் அதன் இயக்கமும் அவருடைய உணர்வை விட்டு நழுவி செல்கின்றன. சொந்த மகனை இப்படி போறானே! தன் மகன் காலில் சேறுபடல் ஆகாது, பிறந்த குடியை உயர்த்தி பெருமை சேர்ப்பான் என்று கனவு கண்டார். ஈரமன் ஒட்டக்கூடாது என்று நினைத்ததற்கு ஈரத்தையே துடைத்து விட்டார்கள். பெற்றவனும் பெற்றவளும் அழுக்கென்று துடைத்து விட்டார்கள். உணர்ச்சியை விழுங்கிக் கொண்டு துண்டை தலையில் போட்டுக் கொண்டு நடக்கிறார்.
இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.